வீர வணக்கம் வீர வணக்கம் 21 தியாகிகளுக்கு வீர வணக்கம் மஞ்சள் வணக்கம் தலைநகர் சென்னையில் மாநகராட்சி அடையார் மண்டல அலுவலகத்தில் முன்பாக நடைபெறுகிற கொடியெல்லாம் கொஞ்சம் தூக்கி பிடிங்க. 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கேட்டு நடத்தப்படுகிற இந்த அறப்போராட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற சென்னையில் தொடர்ந்து போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்துகிற போராட்டத்திற்கு முன்னிலை வகிக்கிற வடக்கு மண்டல இணைப்பு செயலாளரும் தொடர்வண்டி துறையில் அரிய சாதனைகளை படைத்தவர் நம்முடைய ஆக்சன் கிங் ஏ கே மூர்த்தி அவர்களே, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகாதேவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தம்பி பழனிசாமி தம்பி வடிவேல் அவர்களே, மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய பழனிசாமி அவர்களே, இதிலே பங்கேற்று இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாமன்ற முன்னாள் உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஜமுனா கேசவன் அவர்களே, மாநகராட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் மதிப்பிற்குரிய டி எஸ் மூர்த்தி அவர்களே, இன்னும் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கோபு அவர்களே, லோகேஷ் அவர்களே, கார்த்திக் அவர்களே, தம்பி திவாகர் அவர்களே, சத்ரியன் சிவா அவர்களே, எஸ் கே கோபி அவர்களே, செந்தில் அவர்களே, கோபு அவர்களே, கணேஷ் பாரதி அவர்களே, ஜனார்த்தனம் அவர்களே, சிவகுமார் அவர்களே, தமிழ்செல்வன் அவர்களே, கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஆலிஸ்ஜி அவர்களே, இன்னும் கலந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கம், பாட்டாளி இளைஞர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம், மகளிர் சங்கம், மாணவர் சங்கம், பசுமை தாயகம், வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை, சமூக ஊடக பேரவை, தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, இந்த போராட்ட செய்தியை நாட்டுக்கு எடுத்து சொல்வதற்காக வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, போராட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, உயிரின மேலான பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த போராட்டம் எங்கள் நிறுவன தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துறையா அவர்களினுடைய போராட்டம். மருத்துறையா அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் இந்த நடத்தப்படுகிற போராட்டம். எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் டிசம்பர் 1 இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று தொடங்கி வைத்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி. இந்த தொடர் போராட்டம் கடந்த 14 தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 12,622 கிராம நிர்வாக அலுவலகம் முன்னாலே நடத்தப்பட்டு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனு அரசுக்கு எட்டியிருக்கும் என்று கருதுகிறோம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக. அதற்கு முன்னால் சென்னை அன்புமணி அவர்கள் டிசம்பர் 1 சென்னையில் தலைமையேற்று போராட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு 2, 3, 4 என்று சென்னையில் ஏ கே மூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டின்படி 4 தொடர்ந்து போராட்டம். அதற்கு பிறகு கடந்த 14 தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கிற 12,622 கிராம நிர்வாக அலுவலகங்கள் முன்னாலே போராட்டம், அரசு மனு கொடுக்கப்பட்டது. மாநகராட்சியில் இருக்கிற வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் அப்ப சென்னையிலேயும் நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்து இன்று 23 தலைநகர் சென்னையில் இங்கே நானும் மூர்த்தி மற்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு போராடுகிறோம். சென்னையில் இதை போல பல இடங்களில் போராட்டம்,
அதேமாரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 528 பேரூராட்சி அலுவலகங்கள் முன்னாலே போராட்டம். ஒரு இடத்துல இரண்டு இடத்துல இல்ல, ஒரு இடம் கூட பாக்கி விடாமல் 528 பேரூராட்சி அலுவலகங்கள் முன்னாலே போராட்டம் நடத்தப்பட்டு அங்கே பேரூராட்சி செயல் அலுவலர் மூலமாக அரசுக்கு மனு கொடுக்கிற நிகழ்வு. சென்னை மாநகராட்சி உள்ளிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 15 மாநகராட்சிகள், அந்த மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட இதுமான மண்டல அலுவலகங்கள் முன்னாலே போராட்டம். இந்த போராட்டம் எங்கள் மருத்துவரையா அவர்கள் நடத்துகிற போராட்டம், மருத்துவரையா அவர்களின் வழிகாட்டுதலோடு நடத்தப்படுகிற போராட்டம். இது நேற்றைய இன்றைய போராட்டம் அல்ல, மருத்துவரையா அவர்கள் நடத்தப்படுகிற 40 ஆண்டு கால போராட்டம். நேற்று இன்றல்ல. ஆகவே இந்த 40 ஆண்டு கால போராட்டம் முழுமை பெறவில்லை, வாழ்வதற்கான அடிப்படை உரிமை கிடைக்கப்படவில்லை. ஆகவே இந்த அடிப்படை உரிமை இந்திய அரசியல் சாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. இந்த சாசனம், அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட போது அடித்தட்டில் இருக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள் முன்னேறுவதற்கு வழிவகுப்பதற்கான உரிமைதான் இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு உரிமை சாசனத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. மருத்துவரையா அவர்கள் 40 ஆண்டு காலம் போராடுகிற உரிமை போராட்டம், ஆனால் இன்றும் கிடைக்கவில்லை என்பதுதான் ஏமாற்றுகிற வேலையாக, ஏமாந்து நிற்கிற சோக கதையாக நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வது, வேலை இல்லாமல் நாங்கள் போராடவில்லை. அரசு இந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆணையம் அமைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணையம் அமைத்து கணக்கெடுப்பு நடத்தி இதற்கு 6 மாத கால அவகாசம் என்று சொன்னால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும், இடஒதுக்கீடு நடைமுறைக்கே வராமல் போய்விடும். ஆகவேதான் தமிழக அரசை வற்புறுத்துவது, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வற்புறுத்துவது, காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அறிவியுங்கள். எந்த அடிப்படையில்? இப்பொழுது கணக்கெடுப்பே தேவையில்லை. அப்படி கணக்கெடுப்பு நடத்திருந்தால் ஓராண்டு இரண்டாண்டுகளுக்கு முன்னாலே நடத்தியிருக்கலாம். ஆனால் இதற்கான புள்ளி விவரம் கணக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திலே இருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையிலே இருக்கிறது. அரசால் அமைக்கப்பட்டிருக்கிற சட்டநாதன் கமிஷன் அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இது மருத்துவரையா அவர்கள் அமைக்கப்பட்ட சட்டநாதன் கமிஷன் அல்ல, ஆணையம் அல்ல. அப்பொழுது இருந்த அரசு அமைக்கப்பட்டது. அந்த அரசின் அமைக்கப்பட்ட ஆணையம் வன்னியர்களுக்கு எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், மற்ற சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி வழங்க வேண்டும் என்று அந்த ஆணையம் சொல்லியிருக்கிறது, சட்டநாதன் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அந்த ஆணையத்தின் அடிப்படையில் வழங்கலாம். அதற்கு பிறகு அரசு அமைக்கப்பட்டது அம்பாசங்கர் ஆணையம். அந்த அம்பாசங்கர் ஆணையத்தில், அந்த கமிஷனில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி, எவ்வளவு, மற்ற சமுதாய மக்களுக்கு எப்படி வழங்கலாம் என்பதையும் அந்த ஆணையமும் சொல்லியிருக்கிறது. அதை அரசு நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு நீதிபதி ஜனார்த்தனம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அரசுக்கு பரிந்துரை பண்ணது. திமுக ஆட்சி கலைஞர் இருந்த பொழுதும் வழங்கினார். நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும். இந்த இப்பொழுது அரசியல் கட்சிகள், ஒரு சில அரசியல் கட்சிகள் கொச்சைப்படுத்துகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் நான் தான் பேசினோம். முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, தந்தை பெரியார் சொன்ன ஜாதிவாரி இடஒதுக்கீடு என்ன ஆயிற்று? அப்ப கூட பேசுறாங்க ஒரு அமைச்சர், ஜி கே மணி நல்லா பேசுவாரு, புள்ளி வரம்லாம் சொல்லுவாரு, ஆனா திடீர்னு ஜாதி வரி பிடிச்சிக்கன்னு சொல்லுவாங்க. ஜாதியை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க சட்டமன்றத்தில். நான் அமைச்சர்களை கேட்கிறேன், அரசாங்கத்தை கேட்கிறேன், இப்பொழுது கூட நீதிபதி சொல்லுகிறார், ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இப்பொழுது போய் ஜாதியை பேசலாமா என்று. நான் இதை சட்டமன்றத்திலேயும் பேசினேன், இப்பொழுதும் கேட்கிறேன், மருத்துவரையா அவர்கள் சொல்லுகிறார், இந்திய நாடும் தமிழ்நாடும் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற நாடு.
எந்த நாட்டில் இந்திய நாட்டில் ஜாதி இல்லையா சரி விடுங்க ஜாதியின் பேரால் தான் படிப்பதற்கு வேலைக்கு செல்வதற்குமான இடஒதுக்கீடு சட்டம் இருக்கிறது சட்டமே ஜாதியின் பேரால தான் இடஒதுக்கீடு அப்ப அந்த இடஒதுக்கீடுல இருக்க சட்டத்தில் இருக்கிற குறைகளை அதை திருத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசாமல் நாங்கள் முச்சந்தியில் போய் பேசுவதா ரோட்ல போய் பேசுவான்னு கேட்டோம் அப்ப அப்ப சட்டமன்றத்தில் அப்ப முதலமைச்சர் கலைஞர் அவர்களே உங்கள் வழிகாட்டி உங்கள் தலைவர் தந்தை பெரியார் சொன்னாரே நாடு சுதந்திரம் பெற்றால் மட்டும் போதாது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று அமுலாக்கப்படுகிறதோ அதுதான் முழு சுதந்திரம் பெற்ற நாள் என்று தந்தை பெரியார் சொன்னாரே அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்ன அது என்ன ஜாதிவாரி இடஒதுக்கீடு மக்கள் தொகையிலான இடஒதுக்கீடு அதுதானே அதைத்தான் கேட்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் சொன்னார் நண்பர் மணி அவர்களே நீங்க சொல்றது நியாயமானது ஏற்றுக்கொள்கிறோம் பழங்கரன் சொன்னார் ஏமாத்திட்டார் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் அன்னைக்கு செஞ்சிருந்தார் பிரச்சனைக்கே வேலை இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அன்று செய்யவில்லை மருத்துறையா அவர்கள் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டார் ஆனால் அதை ஏமாற்றி மாற்றி 107 சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கினார் 20 விழுக்காடு அப்புறம் 108 ஜாதியாச்சு இன்னும் பல ஜாதிகளை இப்ப சேர்த்துட்டாங்க இது ஏமாற்று வேலை அம்மையார் முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்திலையும் கேட்டோம் வழங்குவதாக சொன்னார்கள் காலம் தவறிவிட்டது இப்பொழுது அதிமுக முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பாமக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்த நேரத்தில் 10 கோரிக்கைகளை மருத்துறையா அவர் முன்வைத்தார் அதில் முதல் கோரிக்கை முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை தான் இன்னைக்கு கேட்கல ஏதோ சொல்லுகிறார்களே என்று கேட்கிறார்கள் ஆட்சிக்கு என்று இல்லை தேர்தலுக்காக அல்ல அரசியலுக்காக அல்ல இது நியாயமான பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை ஆகவேதான் அரசு இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இது ஆணையம் இப்ப போட்டிருக்கிற ஆணையம் என்பது தட்டி கழிப்பதற்காக காலத்தை தள்ளி போடுவதற்காக இப்பொழுது நடக்காத ஒன்றாக இருக்கிற சூழலை உருவாக்கிவிடும் ஆன காரணத்தானே முதலமைச்சர் கலைஞர் அவர்களே பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் புள்ளி விவரங்கள் இருக்கிறது அதன் அடிப்படையில் உடனடியாக வழங்கலாம் காலம் தாழ்த்தக்கூடாது இன்னொன்னு சொல்றோம் எங்கள் மருத்துறையாருடைய பெருமுயற்சியினால் தொடர் முயற்சியால் தான் பட்டியலின மக்கள் என்று சொல்லுகிற தலித் மக்கள் பட்டி பிரிவில் இருக்கிற அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துறையாருடைய சீரிய முயற்சி அரிய முயற்சியினால் வழங்கப்பட்டது அதை போல வழங்கலாமே அதே ஆணையை போடலாம் வேற ஒண்ணுமே இல்லை அப்ப மருத்துறையா சொன்னாரு நான் தான் முதலமைச்சர்கிட்ட போய் அருந்ததியர் சங்கம் 13 சங்கம் பக்கத்துல முத்துசாமி மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கு அவர் அந்த சங்கத்துல இருக்காரு என் கூட தான் வந்தார் கேளுங்க தெரியும் அந்த டாக்டர் முத்துசாமியை நான் அழைச்சிட்டு போனோம் 13 சங்க தலைவர்களை அழைத்து முதலமைச்சர் இடத்துல நான் தான் பேசணும் மருத்துவரையா சொன்னார் அவர் எந்த அடிப்படையில வழங்குவது என்று முதலமைச்சரோடு பேசி உடனடியாக அந்த ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்களை எடுத்து வழங்கலாம் என்று சொன்னவுடன் அன்றைய அரசாங்கம் வழங்கியது அதே போலதான் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு வழங்கப்பட்டிருக்கிறது இப்ப கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது இல்ல என்ன இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அருந்ததியர்களுக்கு எந்த மாதிரி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அதே அடிப்படையில் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாத்தியம் இருக்கிறது முடியும் அரசு மனசு வச்சா முதலமைச்சர் மனசு வச்சா அதனாலதான் சொல்றான் இது என்ன 6 மாச காலம் தள்ளி போடாதீங்க உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் காட்டுல வனத்துல ஒரு விலங்குக்கு ஆபத்து பாதிச்சிருச்சுன்னா இந்தியா பூரா பெரிய செய்தி நம்ம கூட சொல்றோம் வழங்குகள் பாதுகாக்கப்படணும் விலங்குகள் பாதுகாக்கப்படணும் மருத்துறையா அதை ஆதரிக்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறார் வனத்துறையில ஒரு யானை எங்கேயாவது குளத்துல சகதியில சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா மேனகா காந்தி குரல் கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை அடிக்க விடுவாங்க
பத்திரிக்கையிலும் தொலைக்காட்சியிலும் பெரிய செய்தியா வரும், ஒரு யானைக்கு பெரிய செய்தி. ஆனா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் நாங்கள் ஒரு பங்காக இருக்கிற வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் நியாயமானது என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி பேசவில்லையே. ஏன் வன்னியர்களை வாந்தியா? இந்த பெரிய சமுதாயத்தினுடைய தேர்தலில் ஓட்டு வேண்டாமா உங்களுக்கு? இப்போ எல்லா கட்சியில இருக்கிற வன்னியர்களும் பேசுறான். என்ன சொல்றா? டாக்டர் ஐயா கேட்கிற இடஒதுக்கீட்ட 20% இடஒதுக்கீட்ட டாக்டர் ஐயா காலத்துல வாங்கலன்னா எப்பவும் கிடைக்காதியா? எல்லாம் ஒண்ணா சேர்றாங்கிறான் வன்னியர் பூரா. தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்கள் திமுக மற்ற கட்சி எல்லா கட்சியில இருக்கிற வன்னியன் சொல்றான், ஏ ஐயா பின்னால போ, அவங்க பையங்கள்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க, பெண்கள்லாம் போக சொல்றாங்க குடும்பத்துல. வினோபா இருக்காரா? எல்லாத்தையும் போ ஐயா பின்னால போ, இனி கட்சியெல்லாம் பார்க்காத, எந்த கட்சியும் ஆதரிக்கல, எதுக்கு அங்க போய் ஓட்டு போடணும், கொடி பிடிக்கணும்னு சொல்லி பேச தொடங்கி இருக்கிறாங்க. நேற்றைய முன்தினம் எங்க சென்னை 1:30 பேசினாரு இணைய வழியில. அரசியல் கட்சிகள் ஏன் இதற்கு குரல் கொடுக்கவில்லை, நீதித்துறை என்ன சொல்லுகிறது அப்படின்னு 1:30 பேசினாரு. அது எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அமைஞ்சிருந்தது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு, மற்ற சமுதாய தலைவர்கள் ஜாதி சங்க தலைவர்கள்லாம், என்ன மணி என்ன உங்க அன்புமணி பேசுனது அவர் அற்புதமா இருந்துச்சு, நியாயமான கோரிக்கைன்னு சொன்னாங்க. எங்க மருத்துவரையா கேக்குறது வன்னியர்களுக்கான இடத்தை பிரிச்சு கொடு, அதே போல எல்லா சமுதாயத்துக்கான இடங்களை பிரிச்சு கொடு, இதுதானே சமூக நீதி. இப்ப இந்த இடஒதுக்கீட்ட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பேசுற நேரத்துல சில பேர் சொல்றது பெரிய செய்தியா வர்றது, ஜாதி போய் பேசலாமா? ஜாதியின் பெயராலதான் இடஒதுக்கீடு சட்டம் இருக்குது, அதுல இருக்கிற குறைய திருத்துங்கன்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கிறது? அது மட்டும் இல்ல, ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் இல்லைன்னு சொல்லல, எப்ப ஒழிக்கப்படும்? இது மருத்துவரையா சொல்றாரு, எங்க சென்னை அன்புமணி சொல்றாரு, ஜாதி ஒழிக்கப்படும், ஒழிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. எப்பொழுது ஒழிக்கப்படும்? எல்லா ஜாதியில இருக்கிறவங்களும் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, விரும்புற படிப்பு கிடைச்சிருக்குது, அவங்களுக்கு வருமானம் இருக்கு, குடும்பம்லாம் மகிழ்ச்சியா மனநிறைவா திருப்தியா இருக்குது, ஜாதி பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் உரிய உரிமை கிடைச்சிருச்சு, வாழ்க்கையில வளமாயிட்டாங்க, அப்ப ஜாதி பேச வேண்டிய அவசியம் இல்லை, இடஒதுக்கீடு இருக்காது. காலங்காலமா இருக்கிற அடித்தட்டு மக்களும் மேல வர்றதுக்கு தானே அரசியல் சாசனம் சொல்லி இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, அதை திருத்தணும் சொல்றதான இந்த போராட்டம். ஆகவே இந்த கேள்விகளை கேட்பவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும், ஏன் நீங்க கேக்குறீங்கன்னு தெரியும், ஏன் பேசுறீங்கன்னு தெரியும், ஏன் பேசுறீங்க? ஐயோ வன்னியரா, உங்க வாழ்க்கையில முன்னேறவே கூடாது, கல்லுடைச்சிட்டே இரு, நீயே ரோடு போட்டுக்கிட்டே இரு, நாத்து நட்டுக்கிட்டே இரு, கூலி வேலை செஞ்சுக்கிட்டே இரு, வாழ்க்கையில முன்னேறாத அப்படின்னு காழ்ப்புணர்ச்சியா கொச்சைப்படுத்துற நோக்கத்துல பேசக்கூடியவங்க வாதம் தான் அது. ஆனா அது உண்மை அல்ல, சமூக நீதிக்கு அது வலு சேர்க்கறதா அமையாது என்பதைத்தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப விவசாயிகள் தமிழ்நாட்டில் தான் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாங்க, என்ன ஆச்சு? ரயில் மேல எத்தனை கல் எறியப்பட்டது, எவ்வளவு சேதம் ஏற்பட்டது? ஒரு செய்தி பேசல, ஒரு செய்தி வரல, ஒரு கட்சியும் பேசல. ஆனா வன்னியர் போராட்டம்னா கொச்சைப்படுத்துறீங்களே, இது மருத்துவரையா வன்னியர்களுக்காக போராடுவது உண்மை, எல்லா ஜாதிகளுக்கும் போராடுவது உண்மை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஜாதிக்குமான தலைவர், எல்லா ஜாதிக்கும் வேணும்னு தான் கேட்கிறாரு. இப்போ எங்க சென்னை அன்புமணி 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்தார் மத்திய அமைச்சரா இருந்து, அது என்ன வன்னியர்களுக்கான திட்டமா? புகையிலே ஒழிக்கணும்னு சொன்னார் வன்னியர்களுக்காகவா? தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வந்தார் எல்லா மாநிலங்களுக்கும், அது வன்னியர்களுக்காகவா? புகையிலை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தார் வன்னியர்களுக்காகவா? அது வளர்ச்சி திட்டம்,
எல்லா மக்களும் முன்னேறணும். இதுதானே மருத்துவம். இப்ப கன்னியாகுமரி கடகையோடி மாநிலம் அந்த கிராமத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல அறிக்கையில சொல்றது மருத்துவையாதான். அது அண்ணனுக்கு பேசுறாரு. தினமா ஒரு அறிக்கை பாருங்க. என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை சொல்றாரு, தீர்வு சொல்லக்கூடிய தலைவர் மருத்துவையா. ஆகவே மருத்துவையாவினுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பதை அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு பேசாம இருக்காங்க. ஆகவே இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வன்னியர்கள் பேசுவது வன்னியர்களை ஆதரிக்காத கட்சிகள், இடஒதுக்கீட்டு போராட்டத்தை ஏற்காத கட்சிகள், இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற கட்சிகளை ஆதரிக்க மாட்டோம்னு இன்னைக்கு முடிவுக்கு வந்துட்டா வன்னியர்கள். இதுவே மருத்துவையாவுக்கு எங்க சென்னை அன்புமணிக்கு எங்களுக்கு கிடைச்ச வெற்றியா தான் நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ஒன்னா வர்ற வன்னியர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. ஐயா பின்னால வருவோம், இந்த போராட்டம் எடுத்ததுனாலதான் வந்திருக்கிறான். ஆகவே அதே மாதிரி தேவர் சமுதாயம் இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. யாதவர் சமுதாயத்தில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. குறும்பர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க, முத்தரைய சமுதாயத்தில் இருந்து இப்படி பல்வேறு சமுதாய சங்க தலைவர்களின் அறிக்கைகள் கடிதங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்க ஐயாவுக்கு நாங்க ஆதரிக்கிறோங்க ஐயான்னு சொல்லி என்ன சொல்றாங்க. மருத்துவையா அவர்களே, உங்களாலதான் எங்க ஜாதி எம்பிசில சேர்க்கப்பட்டது, எங்களுக்கு கிடைச்சிருக்குது, நன்றி சொல்றேன்னு அந்த ஜாதி எல்லாம் சொல்றாங்க. எல்லா ஜாதிக்கும் உரிய இடஒதுக்கீடு. இப்ப ஏ கே மூர்த்தி சொன்னார், கோஷம் போட்டதுல சொன்னாங்க, மற்ற மாநிலங்கள்ல இருக்குதே தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை, கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்குதே, அதுதானே எல்லா ஜாதிக்கும் கிடைக்கும். தந்தை பெரியார் பிறந்த மண்ணில சமூக நீதியினுடைய பிறப்பிடம் இடஒதுக்கீட்டினுடைய தொட்டில்னு சொல்ற தமிழ்நாட்டிலயா இல்ல? இது மோசடி இல்லையா, குளறுபடி இல்லையா, கோளாறு இல்லையா? இதை மாற்ற வேண்டாமா? எதைத்தானே மருத்துவையா சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க சொல்றோம். ஆகவே எண்ணி பார்க்க வேண்டாம். காவல்துறை நண்பர்களுக்கு, பொதுமக்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன், நீங்க இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க, ஊடகங்கள் அந்த செய்தி போகணும். நான் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை, அதனுடைய நிருபர்களை, உரிமையாளர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு இந்த சமூக பார்வையோடு இந்த செய்தியை சொல்லுங்க, செய்தி சொல்லுங்க. ஒருத்தன் கீழே பள்ளத்துல இருக்கிறான், துடிக்கிறான், அப்படியே இருக்கிறான், பள்ளத்துல கீழே போயிட்டு இருக்கிறான், அவனை மேல தூக்கி விட்டுமா வேண்டாமா? என்ன செய்யறான்? கையை பிடிச்சி மேல இழுத்து போடுறான், அப்பதானே மேட்டுக்கு வரணும், சமதளத்துக்கு வரணும். அது மாதிரி வாழ்க்கையில அடித்தட்டுல இருக்கிறவன் மேல வரணுமா வேண்டாமா? அந்த அடித்தட்டுல இருக்கிற மேலே வருவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த சமூக நீதியின் ஒரு அங்க இடஒதுக்கீடு. அதே எல்லா ஜாதிக்கும். இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு பட்டியலின மக்கள், எஸ்சி மக்கள் மேல வரணும், அவங்களுக்காக முதன் முதல்ல கொள்ள கொடுத்த தலைவர் மருத்துவையா. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதி மீனவர் மக்களுக்கு, ரெட்டியாறு, முதலியாறு, செட்டியாறு, நாடாறு, நாயுடு, யாதவர், பிள்ளைமாறு, கொங்குவேலாள கவுண்டர், வேட்டு கவுண்டர், இப்படி எல்லா ஜாதி மக்களுக்கும் உரிய இடங்களை பிரிச்சுக்கூடிய தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை, கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றாரு மருத்துவையா. அது நியாயம் தானே? அந்த அடிப்படையில தானே அதனுடைய ஒரு அங்கம் தானே இது? காலங்காலமா அடித்தட்டில் இருப்பவர்கள் முன்னேற்றுவதற்கான கோரிக்கை தானே இது? இதை ஏற்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க, ஒரு உண்மை செய்தி. இது நாங்கள் பட்டியலா வெளியிட்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். தமிழ்நாட்டில் அரசு துறை செயலாளர்கள் உயர்ந்த பதவி, ஒவ்வொரு நிர்வாகத்தில் கல்வித்துறை, காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, எல்லா துறையும் இருக்குது. அந்த துறையினுடைய செயலாளர்கள், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், துறை தலைவர்கள் 63 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட வன்னியர் இல்லை. நினைச்சு பாருங்க, 316 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அதுல 15 பேர் தான் வன்னியர், 65 பேர் இன்னும் வேணும். அதே அதிகாரம் உள்ள பதவியில் ஒருத்தருமே இல்லை. காவல்துறை அதிகாரிகள் டிஜிபி, ஏடிஜிபி ரேங்க் இருக்குது, நிறைய இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் கூட வன்னியர் இல்லை. 262 ஐபிஎஸ் அதிகாரிகள் வெறும் 9 பேர் தான் இருக்கிறாங்க.
இது நியாயமா சமீபத்துல 10 நீதிபதிகளை நியமிச்சாங்க ஒருத்தர் கூட வன்னீர் இல்லையே தமிழ்நாட்டுக்கு பெரும்பான்மை சமூகத்துல ஒருவர் கூட நீதிபதி இல்லன கேட்க கூடாத பட்டங்கள் திறக்கப்படும் கேளுகள் கொடுக்கப்படும் இயேசு சொன்னாரே தயா ரோட்ல நின்னு கத்துறான் கேக்குறான் அழுது பிள்ளை பால் குடிக்கணும்னு சொல்றாங்களே அதான் நாங்க கேட்டு மருத்துறையா என்ற மாமனிதர் ஒரு தனிப்பெரும் சக்தி இல்லை என்று சொன்னால் கேட்பதற்கு நாதியத்தில் இருக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் கேட்கிறாரு இன்னொன்னு சொல்றேன் நாடார் சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கூட பாடத்திட்டத்துல பாட புத்தகத்துல கொச்சைப்படுத்தி ஒரு செய்தி வந்துச்சு நாட்டுல எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது எத்தனை தலைவர்கள் இருக்காங்க அதை பத்தி யாரும் பேசாத முன்னால முதன் முதலில் அதை கண்டித்தவர் அறிக்கை விடுத்தவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னவர் மருத்துவரையா பெரிய அறிக்கை பெரிய செய்தி நாடார் சமுதாயத்தில் யாரும் சொல்லல முதல்ல அவர் தான் சொன்னார் அது அறிக்கையில சொல்லிட்டு மணி ஓடி போராட்டம் பண்ணினார் மதுரைக்கு உடனே ஓடின அறிக்கையை மாலையில கொடுக்கிறாரு மதுரையில என்னுடைய தலைமையில மதுரையில போராட்டாங்க பாமக நாடார்களுக்கு அதோட விட்டாரா எங்க வழக்கறிஞர்களை பிடிச்சி நீதிமன்றத்துல வழக்கு போடுனார் அப்புறம்தான் நாடார் சமுதாயத்தினுடைய பெருமைக்குரிய நாடார் சமுதாயம் அந்த தலைவர்கள்லாம் அந்த அறிக்கையை விட்டாங்க முத்தரையர் சமுதாயத்துக்கான பிரச்சனைகள் தேவர் சமுதாயத்துக்கான பிரச்சனைகள் இப்போ மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு சொல்றாரு நீங்க நினைச்சு பாருங்க பரமக்குடியில தேவேந்திர குலவாள மக்கள் அந்த போற்றப்படுகிற தலைவர் இமானுவேல் சாகரன் அதை சுத்தப்படுத்தி முதல்ல அந்த நினைவிடத்தை பாதுகாத்து கொடுத்தவர் மருத்துவரையா தானே இன்னைக்கு உங்க கொங்கையாளருக்கு உண்டர் தீரன் சின்னமலை நினைவிடம் அரசு மணிபண்டபம் கட்டி இருக்குது அதை முத முதல்ல அந்த மணிபண்டபம் கமைக்கணும் தீரன் சின்னமலைக்கு அரசு விழா எடுக்கணும்னு சொன்ன முதல் தலைவர் மருத்துவரையா தானே இப்படி பட்டியல் போட்டு சொன்னோம்னா மணிக்கணக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் எல்லா ஜாதிக்கும் மருத்துவரையா பேசிய அந்த கோரிக்கைகளை பேசினா மணிக்கணக்கெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு நாட்டுல எல்லா சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு கேட்கிற சமூக சமூக நீதி காவலர் சமூக சமூரிமை போராளி மருத்துவரையா அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அரசியலுக்கு மறைக்கிறாங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் எல்லா சமுதாயத்திற்கும் நீதி கேட்கிற ஒரு தலைவர் மருத்துவரையா பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்களுக்கும் நீதி கேட்கிறார் அநீதியை போக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எல்லா ஜாதியும் எல்லா மதமும் மோதிக்க கூடாது எல்லா ஜாதிகளும் சகோதர நல்லிணக்கத்தோட இருக்கிறேன்னு குரல் கொடுக்கிற தலைவர் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடுகளை நடத்தி ஜாதி மோதலை தவிர்த்த தலைவர் மருத்துவரையா ஜாதி மோதலே கூடாது எல்லாரும் சகோதரர்களா வாழணும் அதுதானே சொல்றாரு மாநாடு நடத்தி எல்லா மத பெரியவர்கள் ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாம் மூர்த்தி கேட்டா கதை கதையா சொல்லுவார் சென்னையில எல்லா ஜாதி சங்க தலைவர்கள் மத பெரியவர்கள் அழைச்சி எத்தனை எழுச்சி பண்ணாரு மூர்த்தி ஐயா கலந்துட்டாரு நீங்க தான் நடத்துனீங்க ஆகவே அப்படி எல்லா சமுதாயம் வளர்கின்ற நேரத்தில் அடித்தட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் வன்னீர் வளரலன்னா தமிழ்நாடு வளர்ச்சி பெறாது முன்னேறாது தமிழ்நாட்டின் சமச்சீர் வளர்ச்சியின் ஒரு அங்கம்தான் இந்த இடஒதுக்கீடு மறந்துவிடக் கூடாது ஆகவே தமிழக அரசை கேட்கிறோம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்கிறோம் காலம் தாழ்த்தாதீர்கள் தள்ளி போடாதீர்கள் தக்க தருணம் இதுவே ஆணையத்தின் அறிக்கை கையிலே இருக்கிறது அந்த அடிப்படையில் உடனடியாக அறிவியுங்கள் இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 528 பேரூராட்சி அலுவலகம் முன்னாலே நடத்தப்பட்டு மனு கொடுக்கிறாங்க மாநகராட்சியில 15 மாநகராட்சியில 72 மண்டலங்களிலே இதை போல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டம் அமைதியா நடக்கிற போராட்டம் நீங்க ஒரு கட்சி 15 பேர் போராட்டம் நடத்தினா 20 காவலர்கள் மண்டை உடைப்பட்டது நல்ல ஞாபகம் 15 பேர் தான் கலந்துகிட்டான் ஒரு கட்சி காவல்துறையில 20 பேர் மண்டை உடைஞ்சது ஒரு செய்தி வரல தமிழ்நாட்டில் சமீபத்தில் 12,622 இடத்துல
பங்கேற்ற இருக்கிற அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம்.